சோறு போகிற தெய்வங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இயக்குனர் சாம் ஆண்டன் அவருடைய டைரெக்ஷனில் ஒரு தமிழ் ஆக்ஷன் ஃபிலிமாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற ட்ரிகர் அப்படிங்கிற படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரிகர் இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல வருடங்களுக்கு முன்னாடி கமிஷனர் ஆஃபீஸில் நடந்த ஒரு விபத்து. அதே நாளில் பார்த்திங்கன்னா, நம்ம படத்துடைய கதாநாயகனுடைய அப்பா தலையில் தாக்கப்பட்டு பழைய நினைவுகளெல்லாம் வந்து இழக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அவரை வந்து பைத்தியம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரே வந்து அவரை ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு அல்சைமர்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ நம்ம படத்துடைய கதாநாயகன் தன்னுடைய அப்பா வந்து ஒரு பெரிய கிரிமினல் கேஸை கண்டுபிடிக்கிற முயற்சினால தான் இந்த மாதிரி ஆனார். ஸோ அவர் உண்மையிலே வந்து ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி தான், பைத்தியெல்லாம் கிடையாது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக தானும் போலீஸாகி அவர் டீல் பண்ண ஒரு கிரிமினல் கேஸை இவருக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் லிங்க் ஆகி அந்த கிரிமினல் கேஸை இவர் கையில் வருது. ஸோ இதுக்கப்புறம் அந்த கிரிமினல் கேஸை இவர் எப்படி டீல் பண்ணார், தன்னுடைய அப்பா மேலே இருந்த கலங்கத்தை தொடச்சாரா அப்படிங்கிறது தான் இந்த ட்ரிகர் அப்படிங்கிற படத்துடைய கதை. ஸோ முதல் விஷயம், இந்த படத்தில் வந்து அவங்க வந்து எடுத்துக்கிட்ட அந்த கரு, அதாவது குழந்தை கடத்தல் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு கரு வந்து ரொம்ப பழைய விஷயமாக இருந்தாலும், ஸோ அந்த குழந்தை கடத்தலை வந்து எப்படி நூதன முறையில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத காட்சிப்படுத்தின விதம் வந்து ரொம்பவே புதுமையாக இருக்குது. ஸோ குறிப்பாக வந்து அநாத ஆசிரமத்திலிருந்து அடாப்ட் பண்ணி அந்த குழந்தைகளை வந்து 3 வருஷம் வந்து ஒரு பேரண்ட்ஸ் மாதிரியான ஆட்கள் கிட்டே கொடுத்து வளர்க்கு வச்சு, ஸோ 3 வருஷத்துக்கு அப்புறமா அந்த குழந்தைகளை வந்து கடத்துறது அப்படிங்கிற அந்த ஐடியா இருக்குது பார்த்திங்களா. ஸோ அந்த ஐடியா உண்மையிலே வந்து ஒரு புதுமையான ஒரு ஐடியா அப்படின்னு நான் சொல்லுவேன். பர்ஃபார்மன்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது, அதர்வா முரளி உண்மையிலே வந்து அவருக்கு வந்து ஒரு ஆக்ஷன் ரோல், அதாவது போலீஸ் அப்படிங்கிறத விட போலீஸ் ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டார், ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஆள். ஸோ மப்டியில் தான் இருப்பார். பட் ஆக்ஷன் அப்படின்னு வரும்போது அதர்வா வந்து தெரிக்கிறாரு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக இந்த படத்துடைய சண்டை காட்சிகள் வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்டர்வல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் ஒரு ஃபைட் ஒன்று நடக்கும். ஸோ அதில் வந்து உண்மையிலே வந்து அற்புதமான ஒரு ஃபைட் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு இயக்குனர், சண்டை இயக்குனர் திலீப் சுப்ராயன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவருக்கு உறுதுணையாக வந்து பார்த்திங்கன்னா கேமராமேனுடைய ஒர்க்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ அந்த ஃபைட்டு பார்த்திங்கன்னா, நீங்கள் மைக்கேல் பேவோட ஆம்புலன்ஸ் படம் பார்த்திங்கன்னா, ஸோ அதில் யூஸ் பண்ண அந்த கேமரா டெக்னிக்கை அந்த ஃபைட்டில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில். ஸோ உங்களுக்கு புரியலை அப்படின்னா, நீங்கள் அந்த ஆம்புலன்ஸ் படமும் இந்த ஃபைட் சீனையும் வந்து இணைச்சி பாருங்கள். ஸோ அதில் இருக்கிற அந்த கேமரா ஒர்க் இந்த ஃபைட் சீனில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அற்புதமாக அந்த ஃபைட் சீனுக்கு அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்காரு சினிமாட்டோகிராஃபர். ஸோ அதர்வா வந்து ஆக்ஷன் காட்சிகளையும் சரி, சென்டிமெண்ட் காட்சிகளையும் சரி, ஸோ அவருடைய பங்களிப்பு சிறப்பாக இருக்குது. ஸோ அவருக்கும் அருண்பாண்டியனுக்குமான அந்த அப்பா மகன் உறவுக்கான அந்த காட்சிகள்லாம் வந்து ரொம்பவே அற்புதமாக காட்சிப்படுத்தியிருக்காங்க. அது போக அதர்வாவுடைய அண்ணனாவர் அந்த கிருஷ்ணா மற்றும் வினோதினி, அவங்களுடைய போர்ஷன் கூட ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ அவங்களுடைய போர்ஷன் வச்சு தான் வந்து இந்த படத்துடைய நாட்டே வந்து டைரக்டர் வந்து டைப் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்களும் அவங்களுடைய பங்களிப்பை சிறப்பாக கொடுத்துருக்காங்க. தான்யா ரவிச்சந்திரன் சும்மா வந்துட்டு போகிற ஹீரோயினாக இல்லாமல் இந்த படத்துக்கு தேவையான ஒரு கேரக்டராகவே வந்து அவங்க வந்துட்டு போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுத்த பங்களிப்பை சிறப்பாகவே கொடுத்துருக்காங்க. அருண்பாண்டியன், ஸோ அவர் ஒரு டிஸ்லெக்ஷியா டிமென்ஷியா அல்சைமர் பேஷண்ட் அப்படின்னும் போது, ஸோ அவருக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கோ, ஸோ வர்றது உட்கார்றது ஏதாவது மறக்கிறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அவருடைய அந்த வயசுக்கு கரெக்டான ஒரு கேரக்டர். ஸோ உண்மையிலே வந்து ரொம்ப தரமாகவே அந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க போக வந்து முனிஷ்காந்தாக இருக்கட்டும், அருந்தாங்கி நிஷாவாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்களுடைய பங்களிப்பை சிறப்பாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமாக வந்து சின்னி ஜெயந்தை வந்து பல வருஷம் கழித்து நம்ம இந்த படத்தில் பார்க்குறோம். அவருக்கு ரொம்ப ஒரு அருமையான ஒரு கேரக்டர். அண்ட் அவருடைய கேரக்டர் முடிய போகிற நேரத்தில் வந்து கைத்தட்டல்கள் அள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காரு. அவ்வளோ அற்புதமான நடிகர் வந்து நடுவில் வந்து காணாமல் போனது, அவர் யூஸ் பண்ணாமல் விட்டது ஏன் அப்படின்றதான் தெரியல. மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் ஜிப்ரானுடைய மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம். குறிப்பாக வந்து ஆக்ஷன் காட்சிகளில் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது அவருடைய மியூசிக். அண்ட் இந்த படத்தில் ஒரே ஒரு பாடல் தான், அந்த பாட்டும் கேட்குற மாதிரி தான் இருக்குது. இப்போ ஏன்னா இயக்குனர் வந்து படம் பரபரப்பான ஒரு படம் அப்படிங்கிறனால பாடல்களை எங்கேயுமே ஸ்ட்ரெச் பண்ணலை. ஸோ அது வரைக்கும் ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி லவ் போர்ஷன்ஸையும் ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி லேக் அடிக்க வைக்கணும் அவர் விரும்பலை. ஸோ மேக்ஸிமம் கதைக்குள்ளே எவ்வளோ ட்ராவல் பண்ண முடியுமோ அதை வந்து சாம் ஆண்டன் ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ 100 படத்தில் அவருக்கு வச்ச ஒரு சில விமர்சனங்கள் வந்து பார்த்திங்கன்னா, அந்த கதைக்குள்ளே போகாமல்
லவ் போர்ஷன்ஸ் இதிலலாம் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி கதையே வந்து லாஸ்ட் ஒரு 20-30 minutes தான் வந்து பரபரப்பாக கொண்டு போயிருப்பார். பட் இதில் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே கொண்டு போயிருக்கிறாரு. ஸோ அதுவே வந்து அவருடைய டைரக்ஷனில் வந்து ஒரு ஒரு படி மேலே போயிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 20 நிமிஷம் ஓடுற இந்த படம் இன்னமும் கூட ஒரு 20 நிமிஷம் கட் பண்ணி ஒரு 2 மணி நேரத்தில் கிறிஸ்பாக முடிச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னும் ஒரு பரபரப்பான ஒரு ஆக்ஷன் படம் பார்த்த ஒரு திருப்தி இருக்கும். பட் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான் இந்த ட்ரிகர் அப்படிங்கிற படம். தியேட்டருக்கு போய் பாருங்கள். மேற்கொண்டு எங்கள் சேனலோட எல்லா மிஸ்ஸும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் சேனலோட வீடியோஸ் உங்களுக்கு ஆன் டைம் வந்து சேரும். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.